இந்திய திரைப்படங்கள் மூலமாக ரசிகர் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ரொம்பவும் பிரபலமானவராங்க நடிகை பூஜா குமார். இவங்க இந்தோ அமெரிக்க நடிகை அப்படின்னே சொல்லலாம். நடிகை பூஜா குமார் தமிழில் நடிப்பதற்கு முன்னாடியே ஏகப்பட்ட ஹாலிவுட் படங்களில் நடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. நடிகை பூஜா குமார் கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேலாக இந்திய திரைப்படத்துறையில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மிஸ் இந்தியா யுஎஸ்ஏ அப்படிங்கிற பட்டத்தையும் வென்று இருக்கிறாங்க. இவங்க முதன் முதலாக 2000 ஆண்டு வெளிவந்த காதல் ரோஜாவே அப்படிங்கிற தமிழ் படத்தின் மூலமாக தான் இவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதனை தொடர்ந்து நடிகை பூஜா குமார் தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் அப்படின்னு பல மொழிகளில் இவங்க படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்துருக்கிறாங்க. நடிகை பூஜா குமார் கமல்ஹாசன் நடித்து வெளிவந்த பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்த படம் தாங்க விஸ்வரூபம். இந்த படத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு நடிகை அப்படியே ஆனாங்க. அதில் தொடர்ந்து இவங்க விஸ்வரூபம் 2, உத்தம வில்லன் அப்படின்னு பல படங்களில் கமல்ஹாசனோட சேர்ந்து நடிச்சிருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த படத்துக்கு பிறகு இவங்களுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையே இருக்கும் உறவு குறித்து சோசியல் மீடியாக்களில் பல வதந்திகளும் சர்ச்சைகளும் எழுந்த வண்ணம் இருந்துச்சு. ஆனால் கமலோடைய உண்டான உறவு பற்றி பேசுகையில் கமல் சாரையும் அவரது குடும்பத்தினரையும் எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், நான் அவரோட நடிக்க தொடங்கியதிலிருந்தே அவங்களுடைய குடும்பத்திடம் எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது, தயாரிப்பாளராக இருக்கும் அவருடைய சகோதரர், அவங்களுடைய மகள்கள், அதுக்கப்புறம் எல்லோருமே அப்படித்தான் என்னிடம் பழகமானாங்க, அதனால தான் நான் அவங்க குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை பூஜா குமாருக்கு ஜாய் என்கிற திருமண ஏற்பாடுகள் செய்யும் கார்பரேட் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரியாக இருக்கும் விஷால் ஜோஷி அப்படிங்கிறவருக்கும் திருமணமான செய்தி ரகசியமாகவே காக்கப்பட்டு வந்ததுங்க. ஆனால் நடிகை பூஜா குமார் சமூக வலைதளங்களில் இருந்தாலும் இது பற்றி அவங்க ஷேர் பண்ணதே கிடையாது. இப்படி ஒரு பூஜா குமாருக்கும் தனக்கும் குழந்தை பிறந்திருக்கிறதா விஷால் ஜோஷி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் ஒரு காலத்தில் நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம், இப்போது நாங்கள் 3 பேர். எங்கள் குட்டி மகள் நாவியா ஜோஷியை உங்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துறதுல நானும் பூஜாவும் உற்சாகம் அடைகிறோம். எனக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை துணையாக இருக்கிறதுக்கு, குட்டி நாவியாவை இந்த உலகத்துக்கு அழைத்து வந்ததற்கு நன்றி பூஜா அப்படின்னு தன்னுடைய பிறந்தநாளை என் வாழ்நாள் மிகச்சிறந்த பிறந்தநாளை மாற்றிட்டாய், உங்கள் இருவரையும் அவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு நடிகை பூஜா குமாரோடைய கணவர் விஷால் ஜோஷி அப்படிங்கிறவர் பதிவிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேரும் அந்த குழந்தை புகைப்படத்தையும் சேர்த்து இருக்கிற மாதிரி அந்த புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. இதன் காரணமாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த நிலையில் ரசிகர்கள் நிறைய பேர் ரொம்பவும் குழப்பத்தில் இருந்துக்கவும் செய்கிறாங்க. நிறைய பேர் வாழ்த்துக்களும் ஆதரவுகளும் தெரிவிச்சுட்டு வண்ணம் இருந்திருக்கிறாங்க. இந்த புகைப்படத்தை பார்த்த நிறைய ரசிகர்கள், மக்கள், அதுக்கப்புறம் சினிமா பிரபலங்கள் ரொம்பவும் ஷாக்காக இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நடிகை பூஜா குமார் பார்த்துட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருந்து அந்த புகைப்படத்தை வெளியிடக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் அவங்க தனியாக இருக்கிற மாதிரி தான் புகைப்படங்கள் எல்லாமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. திடீர்னு இந்த மாதிரியான புகைப்படம் விஷால் ஜோஷி அவங்க வெளியிட்டிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் குழப்பத்தையும் அதுக்கப்புறம் வாழ்த்துக்களையும் ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நடிகை பூஜா குமாருக்கு 43 வயசு ஆகிற நிலையில் திடீர்னு குழந்தை பெற்றிருக்கிற சம்பவம் இந்த புகைப்படம் ரசிகர்கள் மத்தியில் இப்போ ரொம்பவும் வைரல் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களில் ரொம்பவும் இந்த புகைப்படம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்று முன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.